சிறுவர்கள் மத்தியில் நடக்கும் சண்டையில் ஒருவரை ஒருவர் காயப்படுத்திவிட்டால் அல்லது உயிரிழப்பை ஏற்படுத்திவிட்டால் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு அளிக்க வேண்டுமா? திருப்பூரை சேர்ந்த யாசிர் அரபாத்தி என்கிற சகோதரர் கேட்குறார். அதாவது பசங்களுக்குள்ளே சண்டை, சின்ன ஆட்களுக்குள்ளே சண்டை. இந்த சண்டையில் வேணுஞ்சிட்டான்னா அடிதான் பல்ல உடைச்சிவிட்டான், அதில் வேறு ஏதாவது ஏற்பட்டுருச்சு, அல்லது பலமாக தாக்குனதில் உசுறு கூட போயிடும். அந்த மாதிரி ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் அப்போ அந்த பாதிப்புக்குன்ற ஒரு இழப்பீடு இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவும் இழப்பீடு இருக்குதா? சிறுவர்களுடைய சண்டையில் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி விட்டாலோ அல்லது உயிரிழப்பை கூட ஏற்படுத்தி விட்டாலோ அதற்காக வேண்டி நஷ்ட ஈடு எதுவும் கொடுக்க வேண்டுமா, இழப்பீடு கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிறது இந்த சகோதரருடைய கேள்வி. இது அந்த சிறுவர்கள் சண்டையை பற்றின கேள்வியாக இருந்தாலும் இழப்பீடு குறித்து ஒரு முழு தகவல் ஒரு நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அது குறித்த முழுமையான விவரங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். இழப்பீடு கொடுத்தல் இருக்குல்ல, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏற்படுத்திய பாதிப்புக்காக வேண்டி இழப்பீடு கொடுத்தல்ங்கிறது எப்போ போனால் கொடுக்கணும், அது என்ன மாதிரி கொடுக்கணும், அந்த அந்த விஷயங்களுடைய ஒரு தெளிவை தருவதற்காக வேண்டி இவருடைய கேள்விக்குரிய பதிலையும் உள்ளடக்கியதாக அந்த சட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை கொலை செஞ்சிட்டான், வேணும்ண்டு கொலை செய்கிறான், கொலை செய்யணும்டே கொலை செஞ்சு வேண்டுமென்று கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சிட்டான் என்று சொன்னால் இஸ்லாத்தில் கொலைக்கு கொலை தான். கொலை செஞ்சு என்ன செய்யணும், அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துடணும். அது அது இஸ்லாமிய சட்டம், அதுதான் அது குர்ஆனில் அப்படி இருக்கிறது. வலக்கும் யாய்குல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா, கொலை செய்யப்பட்டவர்களுக்கு கணக்கு தீர்க்குதல் என்பது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு 2வது சூறாவில் 178வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டிவிட்டு அந்த கொலைக்கு கொலைதான தண்டனை, அதே நேரத்தில் இந்த கொலை செய்யப்பட்ட உறவினர் இருப்பாங்கள்ல, ஒருத்தன் கொலை செய்யப்பட்டுட்டான், அவனுடைய மனைவி, மக்கள், அண்ணன், தம்பி, சொந்த பந்தங்கள் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை கொலைக்கு கொலை வேணாங்க, நாங்கள் மன்னிக்கிறோம் அப்படின்ட்டு மன்னித்துட்டாங்கன்னு சொன்னான். அனைவரும் மன்னிக்க தேவையில்லை, ஒருவர் மன்னித்து விட்டால் கூட. 10 கொலை செய்யப்பட்டவனுக்கு 10 பிள்ளைங்க, 9 பேர் மன்னிக்க மாட்டேங்கிறான். ஒரு மகன் என்ன செய்கிறான், நான் மன்னிச்சிட்றேன், எங்களுக்கு இழப்பீடு வாங்கி தந்துடுங்க, எங்களுக்கு ஒரு பெரிய தொகை வாங்கி தந்துடுங்க, நாங்கள் மன்னிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னால், ஒருத்தன் மன்னிச்சா கூட அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. உறவினர்கள் எப்படி குர்ஆனில் வருதுன்னு கேட்டால் அதே வசனம் தான், 2வது சூறாவில் 178 அந்த வசனத்தில் தான் வருகிறது. ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன், அது அவனுடைய கொல்லப்பட்டவனுடைய உறவினர்கள் இருக்காங்கள்ல, அவர்களிடமிருந்து சிறிதளவு மன்னிக்கப்படுமானால். சிறிதளவுன்னு எதுக்கு எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், அனைவரும் மன்னிக்கலை, ஒருத்தன் தான் மன்னிக்கிறான், ஆனால் சிறிதளவுங்கிறது. சிறிதளவு மன்னிக்கப்பட்டால் கூட ஃபத்திபாவும் பில் மஅரூஃபி வஅதாவுன் இலைஹி பிஹ்சான், அது அழகான முறையில் அந்த நஷ்டஈடை வாங்கி கொள்ள வேண்டும். இதை இறைவன் உங்களுக்கு லேசாக்கி தந்திருக்கிற ஒரு சட்டம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அதே வசனத்தை சொல்லி காட்டுறான். அப்போ கொலைக்கு கொலை தான், கொலைக்கு கொலைங்கும்போது நஷ்டஈடுலாம் கிடையாது, இழப்பீடு கிடையாது. அதே நேரத்தில் அவனை தண்டிச்சு எங்களுக்கு என்னங்க ஆகப்போகுது, எங்களுக்கு எதாவது இழப்பீடு வாங்கித்தாங்கன்னு ஒட்டுமொத்த குடும்பம் சொன்னாலும் சரி, அல்லது அவனுடைய வாரிசுகளில் ஒருத்தன் சொன்னாலும் சரி, அந்த ஒருத்தன் சொல்லிவிட்டால் கூட அனைவரும் அந்த இழப்பீடு தான் வாங்கி கொள்ளணும், உசுரை எடுத்துகிற முடிவுக்கு வரக்கூடாது இப்படின்னு குர்ஆனில் இருக்கிறது. அப்போ இழப்பீடு, கொலைக்கு இழப்பீடு உண்டு. எப்போ உண்டு? அது வேணும்னு செஞ்ச கொலைக்கு. வேணும்னு செஞ்ச கொலையாக இருந்தால் கொலைக்கு கொலை தான். ஆனால் கொலை செய்யப்பட்டவனுடைய உறவினர்கள் யாராவது மன்னித்து விட்டார்கள் என்று சொன்னால், அவங்க என்ன இழப்பீடு, மார்க்கத்தில் ஒரு கணக்கு, 100 ஒட்டகம்னு ஒரு கணக்கு இருக்குது, ஒரு ஆளுக்கு 100 ஒட்டகம்னு ஒரு கணக்கு இருக்கிறது. அது அதைத்தான் செய்யணும்னு கிடையாது, அது ஒரு லிமிட்டு, பொதுவாக ஒரு அளவுன்னு வச்சுக்கிட்டாங்களே தவிர, அவன் 200 வேணும்னு கேட்டால் கூட என்ன செய்யணும், அதை கொடுத்தா ஆகணும். மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 200 ஒட்டகம் கொடுத்தா தான் நான் மன்னிப்பேன், ஒரு 50 லட்சம் கொடுத்தா தான் மன்னிப்பேன்ட்டு அவனுடைய தேவைக்கு தகுந்தவாறு, கொன்றவனுடைய வசதிக்கு தகுந்தவாறு இந்த விஷயங்கள் மாறுபடும். அந்த மாதிரி ஒரு இழப்பீடு அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால், அவங்க இழப்பீடு கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றணுமா இல்லையா, அதனால் இழப்பீடை கொடுத்துருவோம் என்று கொடுத்தார்கள்னு சொன்னால் அவனை தண்டிக்க முடியாது, இழப்பீடு மட்டும்தான். இது ஒரு வகை இழப்பீடு, கொலைக்குள்ள இழப்பீடு. இதே கொலைக்கு வந்து தவறுதலாக கொலை செய்கிறான், கொலை தான் செய்கிறான். அந்த கொலை வந்து கொலை செய்யணுன்றதுக்காக செஞ்சது இல்லை, சும்மா அடித்தான் செத்து போயிட்டான். கொலை செய்கிற வேணும்னு செய்கிறேன்னா என்ன அர்த்தம்? துப்பாக்கியில் சுடுறது, அறுவலை எடுத்துக்கொண்டே வெட்டுறது, கழுத்தில் வெட்டுறது, அந்த மாதிரியான ஒரு செயல் செஞ்சான்னு சொன்னால் கொலை செய்கிறான்னு அர்த்தம், வேணும்னு கொலை செஞ்சான்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ஒரு சண்டையில் மண்டையில் தட்டுறான், அவன் செத்து போயிட்டான். சும்மா தட்டை தான் செஞ்சான், தட்டுறது வந்து கொலை செய்கிறக்கா தட்டியிருப்பான். ஏதோ ஒரு சண்டையில் இவன் அவன் அடிப்பான், இவன் அடிப்பான், அடித்ததில் செத்துப்போ. மூசா நபி செஞ்சாங்கல்ல, மூசா நபி ஒருத்தர் நினைச்சாங்க, ஃபக்கச மூசா ஃபக்கல்லா அலைஹி, மூசா ஒரு குத்து விட்டார், அவன் அதோட முடிஞ்சிருச்சு, அவன் கதை செத்துட்டான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். மூசா கொலையாக பண்ணார், மூசா நபி கொலை செய்யலை, அவர் வந்து அடித்தார், அடித்ததில் அவன் செத்துட்டான். அடிப்பதெல்லாம் யாரும் சாக மாட்டாங்க, பொதுவாக அடிப்பது என்பது கொலை செய்வதற்குரிய ஒரு செயல் இல்லை, ஆனால் அடிப்பதனாலையும் சாவு சில நேரத்தில் ஏற்பட்டுவிடும். இந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் என்னட்டா தவறுதலாக கொள்ளுதல், கொள்கிற விஷயம் இருக்காது. அல்லது என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு ஒரு மான் ஓடுது, மானை வேட்டையாடுவதற்காக வேண்டி துப்பாக்கியால் சுடுறான், அல்லது ஈட்டியை வச்சு எரியிறான். அப்போ குறுக்க ஒருத்தன் ஒடியாந்துடுறான், அவன் மேலே பட்டு செத்து போயிடறான். நம்ம நோக்கம் வந்து மானை வேட்டையாடுவது தான். இவன் என்ன செஞ்சிட்டான்னா குறுக்க வந்துட்டான், இந்த ஈட்டி அவன் மேலே பாய்ஞ்சிருச்சு. அப்போ நம்ம அவனை கொல்லணும்னு கொல்லவே இல்லை, அவனை தாக்கணும் கூட நம்ம நினைக்கவே இல்லை, நம்ம நோக்கம் வந்து மானு தான். ஆனால் குறுக்கவன் வந்ததுனால அவன் மேலே அடிபட்டு அவன் செத்துட்டான், குண்டடிபட்டு செத்து போயிட்டான்னு வைங்க. இது தவறுதலான கொலை, கொலை தான் இது. ஆனால் இது என்னது? தவறுதலான கொலை. அல்லது என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு மரத்தில் உள்ள ஒரு மாங்காயை அடிக்கிறான், ஒரு கல்லை விட்டு அடிக்கிறான், அடித்தவனு நினைச்சிருச்சு, அது முட்டி போய் ஒருத்தன் மண்டையில் போய் பட்டுருச்சு, அது தலையில் போட்டு அவன் செத்து போயிட்டான். இப்படி இது மாதிரி கொலை செய்கிற ஒரு விஷயம் இல்லாமல் தவறுதலாக அந்த கொலை வந்து நேர்ந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்க முடியாது, ஏன்னா வேணும்னு அவன் செயலையில். அதே நேரத்தில் வந்து இழப்பீடு கண்டிப்பாக கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவன் குடும்பத்தாருக்கு என்ன செய்யணும்? இழப்பீடு கொடுக்கணும். கொலைக்கு கொலை மாதிரி ஒவ்வொரு செயலுக்குமே இழப்பீடுன்னு ஒன்று இருக்குது. அப்படி இருந்தால் அது என்ன செய்யணும்னு கேட்டால், ரெண்டு விதமான இழப்பீடை அல்லாஹ் வந்து அதில் சொல்லி காட்டுறான். 4வது சூறாவில் 192வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மாக்கானலி மூமினின் ஐ யக்குத்துல மூமினன் இல்லா ஹதான், எந்த ஒரு இறை நம்பிக்கையாளனும் இன்னொரு இறை நம்பிக்கையாளனை தவறுதலாகவே தவிர கொள்ள முடியாது, கொள்ளக்கூடாது. கொலைங்கிறது கூடவே கூடாது, தவறுதலாகவே தவிர. ஒரு மூமின் வந்து தவறுதலாக நினைஞ்சிருவான், கொலைங்கிறது நிகழ்ந்துடும், யாரிட வேண்டாலும் நிகழ்ந்து விடும். அப்போ ஒமன் கத்தல மூமினன் ஹத்த அன், தவறுதலாக ஒரு மூமினை ஒருவன் கொலை செய்தான் என்றால், இப்போ தஹரீரு ரக்கபத்தின் மூமினத்தின், ஒரு மூமினான ஒரு அடிமையை அவன் விடுதலை செய்ய வேண்டும். ஓ தியத்துன் முசல்லமத்துன் இல அகலிகி, அவனுடைய குடும்பத்தார், கொல்லப்பட்ட குடும்பத்தாருக்கு வந்து ஒரு தியத்து இழப்பீட்டு தொகையும் கொடுக்க வேண்டும். ரெண்டு செய்யணும். அவன் தவறுதலாக கொலை செஞ்சிட்டா அவனுக்கு மரண தண்டனை கிடையாது. அதே நேரத்தில் அவன் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த தவறுக்காக வேண்டி அல்லாவுக்காக செய்கிற ஒரு பரிகாரம் அடிமையை விடுதலை செய்தல். அவனுக்கு செய்கிற பரிகாரம், கொல்லப்பட்ட குடும்பம் தெருவில் நிற்கும்ல, அவனுக்கு உள்ள பரிகாரம் என்னென்னு கேட்டால் ஒரு தியத்து கொடுக்குறது. தியத்து என்றால் இழப்பீடு. ஒரு தியத்தும் முசல்லமத்துன்னு இல்லை அகலிகி, அந்த குடும்பத்தாரிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டிய ஒரு இழப்பீட்டு தொகையும் இருக்கிறது சொல்லிட்டான். அப்போ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் இந்த அடிமையை விடுதலை செய்கிற விஷயம் இருக்குல்ல, அது ஏழலைன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்னா 2 மாதம் நோன்பு வைக்க சொல்லி எல்லாம் சொல்கிறோம் அதே வசனத்தில். இப்போ மல்லம் எஜது இப்போ சியாமு ஷஹரைனி முத்ததாபியாயினி, யாருக்கு வந்து இந்த அடிமையை விடுதலை செய்ய முடியலையோ அவர் தொடராக 2 மாதங்கள் நோன்பு வைக்கணும். ஆனால் வந்து தியத்து கொடுக்கணும், இழப்பீடு கொடுக்கணும், இழப்பீடு மஸ்ட்டு கொடுத்துறணும். அல்லது இந்த தப்புக்காக வேண்டி பரிகாரமாக அல்லாவுக்கு செய்கிற பரிகாரமாக ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். அதுக்கு இயலாத ஒருத்தராக இருந்தாரையானால் 2 மாதம் என்ன செய்யணும்? அவங்க நோன்பு வைக்கணும். இது வந்து இது கொலைக்கு உள்ள ஒரு பரிகாரம், இழப்பீடு. இது தவறுதல், வேணும்னு செய்கிறது கிடையாது, தவறுதலாக செய்வதற்குரிய ஒரு இழப்பீடு. இந்த இழப்பீடு வந்து உதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருகிறது, தவறுதலாக கொலைக்கு ஒரு ஆதாரம். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அன்ன இம்ரா தைனிமின் ஹுதைல், ஹுதைல் என்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள், அந்த பெண்கள் வந்து ஹுதைல்ங்கிற கோத்திரத்தை சேர்ந்தவங்க. ரமத்து எஹ்தா ஹுமல் உஹுரா, ஒருத்தி இன்னொருத்தியை வந்து தாக்கினால், ரெண்டு பொம்பளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அடித்த உடனே இப்போ தரகத்து ஜனீனஹா, அடித்த உடனே வயிற்றில் அந்த ஒரு பெண்ணு வந்து கர்ப்பிணியாக இருந்திருக்கிறான், இன்னொரு பெண்ணு கர்ப்பிணியாக இல்லை. இவள் அடித்த அடியில் குழந்தை வந்து களைஞ்சி போச்சு, உள்ளே இருந்த கரு களைஞ்சி அணைஞ்சிருச்சு. அது வந்து கரு களைந்து விட்டது, செத்து போச்சுன்னு அர்த்தம், உயிர் போச்சுன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த வழக்கு ரசூல்லாட்ட வருது. ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அப்போ கலாஃபிஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி குர்ரத்தி அபுதீன் அவ் அமத்தின், ஒரு அடிமையை கொடுக்க வேண்டும் என்று ரசூல்லா அதுக்கு தீர்ப்பளிக்கிறாங்க. என்ன தீர்ப்பளிக்கிறாங்க? ஒரு ஆளை கொண்டுட்டீங்கள, ஒரு அடிமையை அவனுக்கு கொடுத்துரு, ஒரு ஆண் அடிமையோ பெண் அடிமையோ என்ன செய்யணும், கொல்லப்பட்ட அந்த குழந்தை இழந்த ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்துட வேண்டும், இழப்பீடாக கொடுக்க வேண்டும். அடிமைன்னா அதுக்குரிய தொகை காசு அதை கூட கொடுக்கலாம் அந்த காலத்தில். அப்போ அந்த இது தவறுதல், அந்த தவறுதலாக குழந்தையை கொலை செஞ்சுட்டேன்னு மரண தண்டனை கொடுக்கலை, இழப்பீடு தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க என்பது இந்த ஹதீஸில் வருது. அதே நேரத்தில் வந்து இந்த தவறுதலாக உள்ள ஒவ்வொரு செயலுக்கும் அப்படித்தான். இது கொலைக்கு மட்டும் இல்லை, ஒருத்தன் வந்து ஒருத்தனுடைய விரலை வெட்டிவிட்டான், விரலை வெட்டினா வேணும்னு விரலை வெட்டிட்டான்னு சொன்னால் அவன் விரலை வெட்டணும். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், விரலை வேணாம் எனக்கு இழப்பீடு வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு விரலுக்கும் மார்க்கத்தில் ஒரு கணக்கு இருக்கிறது, அந்த கணக்கு பிரகாரம் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த இழப்பீடு வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. அப்போ அந்த அந்த இழப்பீடு எதுக்குன்னு கேட்டால், உறுப்புகளை சேதமாக்குறதுக்கும் இழப்பீடு இருக்குது. அதாவது அதுலேயும் இதே மாதிரி தான், பாதிக்கப்பட்டவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், என் விரலை வெட்டிவிட்டான், நானும் விரலை வெட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு அது வேணாம், எனக்கு இழப்பீடு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டானே ஆனால் கண்ணுக்கு கண்ணுங்கிறது கிடையாது. கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுங்கிறதெல்லாம் அவனுடைய ரைட். அது யாருடைய ரைட்டு? கண்ணை இழந்தான் பாருங்க, அவனுடைய உரிமை தானே தவிர சட்டத்தின் அரசாங்கத்தின் உரிமை அது கிடையாது. அவன் என்ன செய்கிறான்னா, நான் மன்னிச்சிடறவனே, எனக்கு நஷ்டஈடு மட்டும் வாங்கி தர சொல்லுங்கள், என் கண்ணு போனதுனால அவங்க கண்ணு போகணும்னு நான் விரும்பலை அப்படின்னு ஒருவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அப்போ என்ன செய்யணும்னா அதுக்கும் இழப்பீடு கொடுத்துடணும். இழப்பீடுனா அவன் ஒத்துக்கிட்டா தான். ஒரு காரணத்தோடு அந்த ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, அதுக்கு வந்து அந்த இழப்பீடு கிடையாது. அதாவது சும்மா ஒருத்தன் வந்து உங்களை வந்து வெட்டுறதுக்கு வர்றான், கத்தி எடுத்துக்கிட்டு உங்களை குத்துறதுக்கு வர்றான், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த கத்தியை பறித்து அவனை குத்திவிட்டீங்க. இப்போ என்னென்னு கேட்டால் அவனை காயப்படுத்திட்டீங்க, அவன் மூக்கு அறுத்துட்டீங்கன்னு உங்கள்ட்ட இழப்பீடு கேட்கப்படாது. ஏன் கேட்கப்படாது? நீங்கள் சும்மா இருக்கிறவனை போய் மூக்கை வெட்டலை, அவன் உங்கள் மூக்கை வெட்டுறதுக்கு வர்றான் அல்லது உங்கள் கண்ணை குத்துறதுக்கு வர்றான், அதை பிடிங்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவனை தாக்கி காயப்படுத்திட்டீங்கன்னா விரலை வெட்டிட்டீங்கன்னு சொன்னால், இது வந்து உங்கள் தற்காப்புக்கு செஞ்சதாக இருந்தால், நீங்கள் செய்கிற அந்த தாக்குதல் வந்து தற்காப்பு காரணமாக ஒருவனுக்கு இழப்பீடு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால், அதுக்கு கண்ணுக்கு கண்ணுங்கிறதும் கிடையாது, இழப்பீடும் கிடையாது. தற்காப்புக்காக ஒருத்தன் வந்து என் கையை வெட்டவன நான் அவங்க வெட்டிவிட்டேன், அப்போ அந்த மாதிரி ஒரு அது நிரூபிக்கப்படணும். நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், அவன் சும்மா அவன் கையை வெட்டினா, நீ வெட்டுறதுக்கு தானே போய் அறுவலை எடுத்துகிட்டு ஓடினேன், நீ வெட்ட போய் தானே வெட்ட வர்றேன்னு நினச்சானே பிடிங்க உன்னை வெட்டியிருக்கிறான் அவன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன கிடையாது, ஒரு இழப்பீடு கிடையாது, அது குற்றமும் கிடையாது. அதாவது கண்ணுக்கு கண்ணுங்கிற சட்டமும் கிடையாது, நஷ்டஈடும் கிடையாது. இது புகாரில் 6888வது ஹதீஸில் வருகிறது. லவித்தலா ஃபி பைதிக்கு அகதும், நீ வீட்டில் இருக்கிற வீட்டுக்குள்ளே ஒருத்தன் எட்டி பார்க்குறான், ஒருவன் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தன் எட்டி பார்க்குற மார்க்கத்தில் கூடுமா? கூடாது. எட்டி பார்க்கக்கூடாதுங்கிறது தானே அனுமதி வாங்கிட்டு உள்ளே போக சொல்லுது. மார்க்கத்தில் அனுமதி வாங்கிட்டு உள்ளே போக சொன்னதுக்கு காரணம் என்ன? வீட்டுக்குள்ளே பலவிதமாக மனிதன் இருப்பான், பலவித கோலத்தில் இருப்பான், மனைவியோட சந்தோஷமாக இருப்பான், ஆடைகளை களைந்தவனாக இருப்பான், பல நிலைகளில் ஒருவன் இருப்பான். அடுத்தவன் பார்க்கக்கூடாதுன்றதுனால தான் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கிறான். அப்போ நீ எட்டி பார்த்தேன்னு சொன்னால் அதுக்கு வந்து அவன் பதிலடி கொடுக்கலாம். அதை ரசூல்லா சொல்கிறாங்க, லவித்தலா ஃபி பைத்திக்கு அகதும் வலம் தாதன் லகு, நீ அவனுக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கும்போது ஜன்னல் வழியாக இல்லை கதவு திறந்து இப்படி ஒருத்தன் எட்டி பார்த்தானே ஆனால் ஹதப் தொகுபி ஹசாத்தின், ஒரு கல்லை எடுத்து சுண்டி விட்றவனுக்கு, ஏன்டா எட்டி பார்க்குறேன்ட்டு, அதனால் அவனுடைய கண் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ கஃபாத் ஆயினகு, அந்த அது தாக்கி அந்த கண்ணை அது பறித்து விட்டது என்று சொன்னால் மாக்கான அலைக்கு மின் ஜுனாஹின், உன் மீது எந்த குற்றமும் கிடையாது. அவன் வரம்பு மீறும் போது அதுக்கு நீ பதிலடியாக செஞ்சு அவன் கண்ணு போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன இல்லைன்னா கண்ணு கிடையாது, இழப்பீடும் கிடையாது. அப்போ மாக்கான அலைக்கு மின் ஜுனாஹின், உனக்கு எந்த குற்றமும் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு நம்மளை பாதிக்க வருகிறான் என்ற ஒரு நேரத்தில் பதிலடியாக செஞ்சோம் என்று சொன்னால் அந்த இடத்துல எது வராது, பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு பண்ணுங்கிறதும் வராது, இழப்பீடும் வராது. இது புகாரில் 6888 ஹதீஸில் வருகிறது. அதே மாதிரி ஒருத்தன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு சம்பவம் நடக்குது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். இது புகாரில் 6892 ஹதீஸில் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு இம்ரான் இப்னு ஹுசைன்கிறவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா இன்னொரு மனிதனுடைய கையை கடிக்கிறார். சண்டையில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா இன்னொரு மனிதனுடைய கையை கடிக்கிறார். கையை கடித்து அவன் என்ன செய்வான், கையை கடிக்கிறான்னு இழுப்பான், கையை இழுப்பான். இழுத்தவனா என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவனுடைய பல்லு கொட்டி போச்சு. பல்லை உடைக்கவனா இல்லை, அவன் தான் கடிக்கிறான். கட்டி வேதனை தாங்க முடியாமல் கையை வேகமாக இழுக்கிறான். அப்படி இழுத்தவனை என்ன செய்யறதுன்னா அவனுடைய முன்பல் ரெண்டு கீழே விழுந்துருச்சு. வேகமாக கடிச்சிருந்தான்ல, அந்த இழுத்த வேகத்தில் அந்த பல்லு உடைஞ்சிருச்சு. இந்த வழக்கு அப்படி வருது, நசா எதகுமின் ஃபமிஹி, அவன் வாயிலிருந்து அவன் கையை கலட்டுறான், கடிச்சுக்கிட்டு இருக்கிற கையை உருவுறான். இப்போ வக்காத்து சனியத்தாகு, அவனுடைய ரெண்டு முன்பற்களும் கீழே விழுந்து விட்டது. ஃபகத்தசமும் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ரசூல்லாட்ட இந்த வழக்கை கொண்டு வர்றாங்க. இப்போ காலப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, யா அல்லு அஹதுக்கும் அஹாஹு கமா யா அல்லுல் ஃபஹலு, இந்த மாதிரி மிருகங்கள் கடிக்கிறது மாதிரி ஒருத்தன் சகோதரனை கடிப்பானா, இப்படி கடிக்கலாமாடா, எதுக்குடா கடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டு, லா தியத்தலக்க, உனக்கு இழப்பெல்லாம் கிடையாது, அவன் பல்ல உடைக்கண்டா உடைச்சான், நீ போய் கடிக்கிற, கடிக்கும்போது அவனை காப்பாற்றிக்கிறது கையை வெளியே இழுக்கத்தானே கொடுத்துட்டா இருப்பான். கையை வேகமாக இழுக்கும்போது அந்த பல்லு உடைஞ்சி போச்சு. அப்போ உன் பல்லு உடைஞ்சதுக்கு காரணம் நீந்தானே தவிர அவன் அவனை காத்துக்கொள்வதற்காகத்தான் அதை செஞ்சானே தவிர உனக்கு தியத்து கிடையாது. இது புகாரில் 6892 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ தியத்து என்பது நம்ம ஒரு ஆளுக்கு ஏதாவது இழப்பீடு பாதிப்பு ஏற்படுத்துறது நம்ம அவன் ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போது ஏற்படுத்துகிறோம்ல, அதுக்கு தான் இழப்பீடு. அவன் செய்ய வரும்போது அதுக்கு பதிலடியாக நம்ம ஏதாவது ஏற்பாடு செஞ்சோம் என்று சொன்னால் அதுக்கு என்ன வராது, இழப்பீடு கிடையாது என்பதை இதிலிருந்து விளங்கிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த இழப்பீடு யார் கொடுக்கணும் என்று கேட்டால், ஒருத்தன் இந்த மாதிரி கையை வெட்டிட்டான், கொலை பண்ணிட்டான்னு வைங்க, எல்லோரும் வசதி உடனே இருப்பானா, பெரிய 100 ஒட்டகையெல்லாம் கொடுக்குற அளவுக்கு எல்லார்ட்டையும் வசதியாக இருக்காது. ஆனால் இழப்பீடு கொடுக்கணும், தவறுதலாக கொலை பண்ணிட்டான், இழப்பீடு தாங்கன்னு நிற்கிறாங்க, இவங்கிட்ட ஒன்றும் இல்லை. இதை என்ன செய்வது என்று கேட்டால், இந்த இழப்பீடு எல்லாமே இஸ்லாமிய அடிப்படையில் யாரை சேரும் என்று கேட்டால் அவனுடைய அசபாக்களுக்குத்தான் சேரும். புகாரில் 6909. அசபாண்டா யாருன்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய தந்தை, ஒரு மனிதனுடைய ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு மனிதனுடைய தகப்பன், ஒரு மனிதனுடைய ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு மனிதனுடைய சகோதரன், இவங்க தான் அசபான்னு சொல்லுவாங்க. வாரிசு முறையில் மிச்சம் உள்ளதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அசபான்னு சொல்லுவாங்க. தாய்க்கு இவ்வளவு தந்தைக்கு இவ்வளவுன்னு பிரித்து சொல்கிறோம்ல, இது போக மிஞ்சி இருக்கிறலாம் யார் எடுத்துக்கிடுவா, மகன் இருந்தால் மகன் எடுத்துக்கிடுவான், மகன் இல்லைன்னா அப்போ எடுத்துக்கிடுவான், அப்பன் மகன் இல்லைன்னா அண்ணன் தம்பி எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி எடுக்கிற ஆள்களுக்கு பேர் அசபான்னு சொல்வது. அப்போ அந்த இழப்பீடு யார் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், சம்மந்தப்பட்டவன் மீது மட்டும் அது கடமை கிடையாது. அண்ணல் அக்லால் அசபத்தியா, புகாரில் 6909 ஹதீஸில் வருகிறது. இந்த அக்லி என்கிற இழப்பீட்டு தொகை என்பது அசபாக்களை சேரும். உங்கள் ஆள் கொலை பண்ணிவிட்டான், 100 ஒட்டகம் கொடுக்கணும், நீ எவ்வளோ கொடுக்குறன்னு சொல்லி அரசாங்கம் என்ன செய்யும்னு கேட்டால் அவனுடைய அசபாக்கள்கிட்ட எல்லாம் திரட்டி கொடுக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அரசாங்கமே கொடுக்கும், ஜக்காத்துலேருந்து என்ன செய்யும். அப்படி அதுவும் முடியலைங்கிற பட்சத்தில் அந்த இழப்பீடை அரசாங்கமே கொடுத்து விடும். அரசாங்கமே கொடுக்குங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால், ஒரு ஆளை நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால், அது புகாரில் 6898 ஹதீஸில் வருகிறது. ஒரு கூட்டத்தார் முஸ்லீம்களில் ஒரு கூட்டத்தார் வந்து ஹைபர் பகுதிக்கு போகிறாங்க. போய் அங்கே தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க. ஹைபர் வந்து யூதர்கள் வசிக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு வந்து மதீனாவிலேருந்து போனவங்க போயிட்டாங்களா, அங்கே போனோம்னா ஒரு ஆளை வந்து அங்கே உள்ளவங்க யாரோ கொண்டுட்டாங்க போல இருக்குது, கொல்லப்பட்டு போயிட்டார் ஒரு ஆள். யார் கொண்டான்னு தெரியலை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த யூதர்கள்ட்ட வந்து முஸ்லீம்கள் சண்டைக்கு போகிறாங்க. எங்கள் ஆள் ஒருத்தன் வந்தான், நீங்கள் கொண்டு விட்டீங்க அப்படின்னு வருது. அப்போ அந்த யூதர்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் கொல்லவும் இல்லை, யாருன்னு எங்களுக்கு தெரியவும் செய்யாது அப்படின்னோடனே ரசூல்லாட்ட அந்த வழக்கை கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் ஹைபருக்கு போனோம், எங்களில் ஒரு ஆள் கொல்லப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த இடத்துல ஒருத்தன் கொல்லப்பட்டான்னு சொல்கிறீங்க, இவன் தான் கொண்டாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா உங்கள்கிட்டன்னு கேட்குறாங்க. யூதர் தான் கொண்டாருன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? யூதர் இடத்துல கொல்லப்பட்டால் யூதர் தான் பண்ணியிருப்பாரா? வேற ஆள் கூட கொலை பண்ணிட்டா கொண்டு போட்டிருக்க முடியாதா? அது ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தாத்தூன பில் பையினத்தி அலாமன் கத்தலகும், கொலை செய்தவருக்கு எதிரான ஆதாரத்தை நீங்கள் கொண்டு வாங்க. முஸ்லீம்களுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க, யூதருடைய ஏரியாவில் அவர் கொல்லப்பட்டு கிடக்கிறாரு, அதனால் யூதர் தான் செஞ்சார்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், யூதர் தான், இன்ன யூதர் தான், அல்ல இத்தனை யூதர் தான் அதை கொலை செஞ்சாங்க என்பதற்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாங்க முஸ்லீம்கள்கிட்ட. அப்போ முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, மாலனா பையினத்துன், ஒரு ஆதாரம் இல்லை, ஆதாரம் கிடையாது, அவங்க ஏரியாவில் தான் அந்த பணம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா செய்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க ரசூல் சல்லா அலிசனும், அப்படின்னா என்ன செய்வோம்னா, அந்த யூதர்களை கூப்பிட்டு அல்லாமலை சத்தியம் பண்ணி நாங்கள் கொள்ளலை என்று சத்தியம் வாங்குவோம், அதான் செய்ய முடியும். அவங்கள தண்டிக்க முடியாது, ஏன்னா சந்தேகத்தின் பேரில் தண்டிக்க முடியாது. ஆனால் நாங்கள் கொள்ளலைங்கிறத வந்து சத்தியம் பண்ணி கேட்போம் அப்படின்னு ரசூல்லா சொல்லுவாங்க. அப்போ முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா, லானர்லா பி ஐமானில் யகூதி, யகூதிகளுடைய சத்தியத்தை நாங்கள் திருத்தடைய மாட்டோம், அவன் எதுக்குன்னாலும் சத்தியம் பண்ணுவாங்க, அப்புறம் நீ ஆதாரத்தை கொண்டு வா. அப்போ யகூதி தான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, அவன் சத்தியம் பண்ணுறது ஒதுக்கிற மாட்டேங்கிறீங்க. அப்போ ரசூல்லா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், சரி இப்போ வந்து கொலை செய்யப்பட்டுட்டான், கொலை செய்யப்பட்டதுக்கு வந்து ரெண்டு பரிகாரம் இருக்கிறது. ஒன்று கொலையாளியை தண்டிக்கிறது, இன்னொரு பரிகாரம் என்னென்னு கேட்டால் அந்த கொல்லப்பட்டவருடைய குடும்பத்துக்கு வந்து இழப்பீடு கொடுக்குறது. அப்போ அந்த இழப்பீடு இப்போ நான் தர்றேன்றாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்க, கரிகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுபத்தில் தமகு, அவர் ரத்தம் சிந்தியதுக்கு அர்த்தமற்றதாக ஆக்குவதை ரசூல்லா விரும்பவில்லை. அதனால் இப்போ வாதாகும் மேத்தம் என் இப்ளி சதக்கா, சதக்காவுடைய ஒட்டகத்தில் 100 ஒட்டகத்தை ரசூல்லாவை இழப்பீடாக கொடுத்துட்றாங்க. யாருன்னு தெரியவே இல்லை, கொலை செய்யப்பட்டது நிஜம், கொன்றவர் தெரிஞ்சால் தானே தண்டிக்கலாம், கொன்றவர் தெரியலை. அப்போ ரசூல்லா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவன்கிட்ட நஷ்டீடு அவன்கிட்ட போய் கேட்க முடியாதுல்ல, அவன் கொன்றது தெரிஞ்சால் தான் அவனை தண்டிச்சிடலாமே. தண்டிக்கிறதா இருந்தாலும் கொலையாளி தெரியணும், இழப்பீடு வாங்குறதா இருந்தாலும் கொலையாளி இருந்தாருன்னு தெரியணும். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கான இந்த கொலையை சும்மா விட முடியாது, பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி சதக்காவுடைய ஒட்டகத்திலிருந்து 100 ஒட்டகத்தை ரசூல்லா கொடுத்தாங்க. அப்போ இது இயலாத நேரங்களில் வந்து கவர்மெண்ட்டு அதை கொடுக்கும். தவறுதலாக கொலை செஞ்சிட்டான் என்று சொன்னால் கொலைக்கான இழப்பீடு என்ன செய்யும், அதனுடைய அசபாக்கள் வாரிசுகள்கிட்ட கேட்கப்படும். வாரிசுகள்கிட்ட இல்லை என்று சொன்னால் அரசாங்கம் அதை கொடுத்துரும். அதே மாதிரி வந்து அந்த விரல்களுக்கு இழப்பீடுங்கிறதுக்கு கூட அந்த கணக்கு பண்ணி ரசூல்லா சொல்கிறாங்க. கால் விரல், கை விரல், எந்த விரலை, ஒரு விரலுக்கு வந்து 10 ஒட்டகம், ஒரு விரலை வெட்டிவிட்டான்னு சொன்னால் 10 ஒட்டகம் கொடுக்கணும், இல்லாட்டி விரலுக்கு விரல் தான் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்கங்கிற ஒரு செய்தி திருமதியில் இருக்கிறது. அப்போ இது வந்து என்னென்னு கேட்டால், அந்த இழப்பீடு சம்பந்தப்பட்ட ஒரு இழப்பீடு வந்து தவறுதலாக செய்கிற காரியங்களுக்கு தண்டனை கிடையாது, இழப்பீடு மட்டும்தான். வேணும்னு செய்கிற காரியங்களுக்கு பாதிக்கப்பட்டவன் விரும்பினால் பழிக்கு பழி, பாதிக்கப்பட்டவன் மன்னித்தால் இழப்பீடு. வேணும்னு செஞ்ச காரியத்துக்கு, வேணும்னு செய்யாமல் தவறுதலாக செஞ்ச காரியத்திற்கு வந்து அந்த விரலுக்கு விரல், கண்ணுக்கு கண், உசுருக்கு உசுருலாம் கிடையாது, எல்லாமே இழப்பீடு தான். தவறுதலாக செஞ்சால் என்னது, இழப்பீடு தான் கொடுக்கணும். இப்படி கொடுத்த உடனே அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஒரு கேள்வி கேட்குறது வந்து சிறுவர்கள் விஷயத்தை கேட்குறாரு. சிறுவர்களுக்கு தனி சட்டம் இருக்கிறது. அது சொல்வதற்கு முன்னாடி இந்த இழப்பீடு சம்பந்தமான ஒரு சட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதில் கூட உதாரணமாக அந்த விவசாயங்கள் பண்ணுறாங்கல்ல, அந்த இழப்பீடு எதுக்கெல்லாம் வரும்னு பாருங்கள். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, வயலில் வந்து நெல் நல்லா விளைஞ்சு நிற்கிறது. நெல்லோ கோதுமையோ வெள்ளரிக்காயோ ஏதோ ஒன்று போட்டிருக்கிறீங்க. இன்னொருத்தனுடைய ஆடு வந்து அதை மேய்ஞ்சி சாப்பிட்ருச்சு. இன்னொருத்தனுடைய ஆடு வந்து நினைஞ்சிருச்சு, அதை சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டா இதுக்கு இழப்பீடு தானே செய்யுது. இழப்பீடு வந்து ஆட்கள் விஷயத்துக்கு மட்டும் இழப்பீடு வராது, சொத்தை சேதப்படுத்துறதுக்கும் இழப்பீடு வரும்ல. பயிர் பச்சைகளை இழப்பீடு அவனுக்கு ஒரு பாதிப்பு தானே. ஒரு விவசாயிக்கு வந்து அவனுடைய வயலில் உள்ள நெல்லையெல்லாம் வந்து பிள்ளையெல்லாம் சாப்பிட்டு போச்சுன்னு வைங்க, இன்னொருத்தனுடைய ஆடோ மாடோ சாப்பிட்ருச்சுன்னு சொன்னால் அவன் பாதிக்கப்படுறான். பாதிக்கப்படுறவனுக்கு என்ன செய்யணும்? இழப்பீடு கொடுக்கணும். அந்த இழப்பீடு சம்பந்தமாக ரசூல்லாட்ட ஒரு வழக்கு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது இது அபுதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது என்ன வருதுன்னு கேட்டால், பராய் பின் ஆசிப் என்கிற ஒரு சஹாபி அவங்களுடைய ஒட்டகம் வந்து இன்னொரு விவசாயியுடைய நிலத்துக்குள்ளே நுழைஞ்சு அஃப்சதத்து அலைஹிம், அவங்களுடைய வயலை வந்து பாழாக்கிடுச்சு. பராய் பின் ஆசிபுடைய ஒட்டகம் இன்னொருத்தன் வயலுக்குள்ளே போய் அந்த வயலில் உள்ளதான் நெண்டு கிண்டு மிதித்து கிதித்து திண்டு நாசமாக்கி விட்டது. அப்போ ரசூல்லா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கேஸு வருது. வந்தவொடனே ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதுக்கு வந்து ஒரு பொதுவான தீர்ப்பளிக்காமல் அதில் வந்து ரெண்டாக பிரித்து தீர்ப்பளிக்கிறாங்க. எப்படி தீர்ப்பளிக்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அஹ்லில் அம்பாலி, அதாவது அந்த வயல் வரப்பு சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து தங்களுடைய வயல்களை வந்து ஹிஃப்லுஹா பின்னஹார், பகலில் வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவங்க பொறுப்பு. பகல் நேரத்தில் வந்து ஒரு ஆடு மேய்ஞ்சிருச்சுன்னா நீ ஏன் மேய விட்ட, நீ ஏன்ட்ட தடுக்காமல் இருந்த, நீ அதுக்கு ஒரு காவல் போட்டு நீ வச்சுருக்கானே. இப்போ ரசூல்லா எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் வயலில் போய் இன்னொருத்தனுடைய ஆடு மாடு மேய்ஞ்சிருச்சின்னு சொன்னால் அது பகலில் மேய்ஞ்சிச்சா ராத்திரியில் மேய்ஞ்சிச்சான்னு பார்க்கணுமா. பகலில் மேய்ஞ்சின்னு சொன்னால் பகலில் வந்து ஒரு தோட்டத்துக்காரன் வந்து அவனுடைய இடத்த அவன் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறான். அவன் என்ன செய்யணும்? வேறு ஒரு ஆடு வந்துச்சுன்னா விரட்டுறதுக்கு அவன் ஏற்பாடு செய்யணும், வேலியை போடணும், அவனுடைய பொருளை அவன் பாதுகாத்து கொள்ளணும். அப்படி செய்யாமல் வந்து ஆடு மாடு மேய்ஞ்சிச்சின்னு வளை கொண்டு வரக்கூடாது. ஆடு மாடு எங்கள் வீட்டு காலையில் என் வீட்டு வயலில் வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுச்சின்னு சொன்னால், காலையிலையா அப்போ ஒன்றுமில்லை ஓடு உனக்கு அப்படின்ட்டுருவாங்க. ஏன்? காலை நேரத்தில் வயலை பாதுகாக்கிறது உன் வேலை, பகல் நேரங்களில் உன்னுடைய வயல் வரப்புகளை பாதுகாக்கிறது உன்னுடைய பொறுப்பு. நீ பொறுப்பு தவறி விட்டதற்காக நீ இழப்பீடு கேட்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இரவில் மேய்ஞ்சிருச்சின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் நஷ்டஈடு கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் கால்நடைகளை இரவில் பாதுகாப்பாக வைக்கிறது கால்நடைக்காரனுடைய உரிமை, அது கடமை. அது உங்ககிட்ட உள்ள ஆடு மாடுகளில் பகலில் தான் நீ வெளியே மேய விடலாம். ராத்திரி ஆனிச்சுன்னா இழுத்து கொண்டாந்து உன் கண்ட்ரோலில் வச்சிடணும். நீ அதுக்கப்புறம் நீ மேய விட்டேன்னு சொன்னால், ராத்திரியில் போய் மேய்ஞ்சிருச்சின்னு சொன்னால் நீ தான் இழப்பீடு கொடுக்கணும். எவ்வளோ அழகாக ரசூலில் பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். அதான் கால்நடைகள் வந்து பகலில் சுதந்திரமாகத்தான் அது தெரியும், அப்போ தான் அது வந்து அது வாழ முடியும். அது வெளியே அங்கங்கே போய் மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீ இரவாயிருச்சுன்னா என்ன செய்யணும்ட்டா, உன் கால்நடையை நீ கொண்டாந்து அழகாக பிடிச்சு கொண்டு வந்து கட்டி போட்டு உன்னுடைய கஸ்டடிக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். நீ கஸ்டடியில் வைக்காமல் தெருவில் அவுத்து விட்டேன்னு சொன்னால், அது போய் மேய்ஞ்சிருச்சின்னு சொன்னால், நீ எதுக்காக அவுத்து விட்ட? ராத்திரியில் இரவு நேரத்தில் அது மேய்வதற்குரிய நேரமாக, அது இரவு நேரங்களில் அது வந்து பாதுகாப்பாக நீ வைக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அஹ்லில் அம்பாலி, அந்த சொத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு ரசூல்லா கட்டளையிட்டார்கள் ஹிஃபுலஹா பின் நஹாரி, பகலில் அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும், அவங்களுடைய வயல் வரப்புகளை பகல் நேரங்களில் அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும், அலா அஹ்லில் மவாஷி, கால்நடைகளுக்கு சொந்தக்காரங்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஹிஃபுலஹா பின் லைலி, இரவில் பகலில் கால்நடையை பாதுகாக்க முடியாது, அது தெருவில் தான் போய் மேயும், பகலில் அவுத்து விட்டுக்க, அது பாட்டு மேய்ஞ்சிட்டு போகுது, இரவில் வந்து நீ ஏன் கட்டி போட்டு வைக்கலை என்று ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பகலில் இந்த கேள்வி கேட்கணும், பகலில் மேய்ஞ்சதா இரவில் மேய்ஞ்சதா என்று என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும். அப்படி ஒரு விஷயத்தை அபுதாவுர் இந்த ஹதீஸில் பார்க்குறோம். ரிலேட்டிவாக ஒரு விஷயத்தையும் சொல்லினா உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். தாவூது நபி சுலைமான் நபி காலத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் வருது. இந்த சம்பவத்தை 21வது சூறாவில் 79வது வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஓ தாவூத ஓ சுலைமான, தாவூது சுலைமானையும் நினைவுபடுத்துவீராக, இது எஹுக்குமானி ஃபில் ஹர்சி, ஒரு விவசாயம் சம்பந்தமாக அந்த ரெண்டு பேரும் தீர்ப்பளித்தார்கள். இது நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌமி, வேற ஒரு சமுதாயத்தினுடைய ஆடு வந்து இரவு நேரத்தில் அந்த பயிரை அழித்து விட்டது. நஃபஷன்னா இரவில் அழிக்கிறது. இது நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌமி, இரவு நேரத்தில் வந்து வேற ஒரு சமுதாயத்தினுடைய ஆடு வந்து இன்னொரு சமுதாயத்தினுடைய வயலில் போய் மேய்ந்து விட்டது, இரவில் மேய்ந்து விட்டது என்ற விஷயமாக தாவூதும் சுலைமானும் தீர்ப்பளித்தார்கள். ஓ குன்னாலி ஹுக்மிஹிம் ஷாஹிதீன், நாம் அந்த தீர்ப்புக்கு நம்ம சாட்சியாக இருந்தோம், எனக்கு தெரியுங்கிறான்ல சொல்லிவிட்டு ஃபஹம் நாஹா சுலைமான, சுலைமானுக்கு நம்ம அதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தோம். அவர் வாப்பாவுக்கு மாத்திரமா வேறு தீர்ப்பளித்தார். அதாவது இந்த இந்த இதே இந்த வயல் பிரச்சனை, விவசாய பிரச்சனை வரும், கால்நடை பிரச்சனை வரும்போது வாப்பா ஒரு தீர்ப்பு அளிச்சிடுறாரு. ஆனால் அது சரியாக இல்லைன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், சுலைமான் நபிக்கு நம்ம விளக்கத்தை கொடுத்தோம், அவர் அந்த விளக்கத்தின் அடிப்படை அவர் தீர்ப்பளித்தார்னு ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனத்தை வைத்து கொண்டு இந்த கால்நடைகளுக்கு தாவூது நபி என்ன தீர்ப்பளித்தார், சுலைமான் நபி என்ன தீர்ப்பளித்தார், ஏன்னா அது நமக்கு முன்மாதிரி தானே. சுலைமான் நபி தாவூது நபியும் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. தாவூது நபி தீர்ப்பை விட சுலைமான் நபியுடைய தீர்ப்பு தான் சரியானதாக இருந்திருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுவானேயானால் அதில் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ அந்த வழக்கு என்ன, தாவூது நபி என்ன தீர்ப்பளித்தார், சுலைமான் நபி என்ன தீர்ப்பளித்தார்னு குர்ஆனில் இல்லை. ஆனால் சில ஹதீஸ் நூல்களில், உதாரணமாக ஹாக்கிம்ங்கிற நூலில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், இது வந்து இப்னு மசூத் தான் சொல்கிறாங்க. ஹாக்கிமில் உள்ள அந்த ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது, இப்னு மசூத் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அது ஒரு திராட்சை தோட்டம், திராட்சை தோட்டத்தில் போய் தான் நெஞ்சிருச்சு. ஒரு சமுதாயத்தினுடைய சொந்தமான திராட்சை தோட்டத்தில் இன்னொரு சமுதாயத்துக்கு சொந்தமான ஆடுகள் போய் மேய்ந்து விட்டது. மேய்ந்த உடனே தாவூது நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரனுக்கு இந்த ஆடை சொந்தோன்றாங்க. தீர்ப்பு கேஸ் வருது, என் வீட்டு திராட்சை தோட்டத்துக்குள்ளே இவன் வீட்டு ஆடு மேய்ஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி புகார் வந்த உடனே தாவூது நபி என்ன தீர்ப்பளிக்கிறாருன்னு கேட்டால், அப்படின்னா அவன் திராட்சை தோட்டம் வந்து உன்னுடைய ஆடு வந்து அவனுக்கு ஆட்டை அவனுக்கு கொடுத்துரு, அவன் வயலில் போய் நாசமாக்கிருச்சுல, அதனால் இந்த ஆட்டை அவனுக்கு கொடுத்து விடு அப்படின்ட்டு தாவூது நபி தீர்ப்பளிச்சிட்டானான். அப்போ சுலைமான் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய நபியை இதை விட வேறு மாதிரி தீர்ப்பளிக்கலாமே அப்படின்ட்டு மகங்கார் வாப்பாட்ட சொல்கிறார். கைரஹாதாய நபி, எல்லாம் அல்லாஹ்வுடைய நபியை இது அல்லாமல் வேறு ஒரு தீர்ப்பு அளிக்க முடியுமே அப்படின்னு கேட்குறார். அது என்ன தீர்ப்புப்பான்னு தாவூது நபி கேட்குறார். கேட்டவுடனே சுலைமான் நபி சொல்கிறாரு, ததுஃபவுல் கர்ம இலா சாஹிபில் கனமி, நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், இந்த ஆடு வச்சுருக்கிறான்ல அவங்கிட்ட இந்த தோட்டத்தை ஒப்படைச்சிருங்க. அந்த திராட்சை தோட்டம் இருக்குல்ல, திராட்சை தோட்டத்தை ஆட்டுக்காரன் கையில் ஒப்படைச்சிருங்க. அவன் என்ன செய்யணும்னு கேட்டால், ஏற்கனவே இருந்த அளவுக்கு அதை வளர்க்கணும், வளர்க்குற வரைக்கும் அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இந்த தோட்டத்தை என்ன செய்யணும், ஏற்கனவே எந்த அளவுக்கு வளர்ந்து இருந்துச்சோ அந்த அளவுக்கு வளர்க்கிற வரைக்கும் உழைச்சி தண்ணி பாய்ச்சி பாடுபட்டு எந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி வர்ற வரைக்கும் அவன் என்ன செய்யணும், வளர்க்குறதுக்கு அவங்க கையில் தோட்டத்தை ஒப்படைச்சிருங்க. உன் ஆடு தான் மேய்ஞ்சிருச்சு, நீ ஏற்கனவே இந்த இருந்த மாதிரி அந்த உற்பத்தி பண்ணி கொடு அப்படின்னு செஞ்சிடணுமா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த ஆட்டை என்ன செய்யணும்னு கேட்டால் தோட்டத்துக்காரன்ட்ட கொடுத்துடணும். ஆட்டை அதாவது மாற்றி கொடுக்கணுமா. அதாவது இவன் ஆடு அங்கே மேய்ஞ்சிருச்சின்னு சொன்னால் இந்த நிலத்தை வந்து ஆட்டுக்காரன்ட்ட கொடுத்துடணுமா. ஆட்டுக்காரனுடைய கடமை என்னன்னு கேட்டால், அவன் அதை வந்து வளர்த்து ஏற்கனவே எவ்வளோ எத்தனை அடி வளர்ந்துருந்துச்சோ அந்த அளவுக்கு வளர்கிற வரைக்கும் உழைச்சி, இந்தப்பா நீ ஏற்கனவே இருந்தபடி நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒப்படைச்சிடணுமா. ஆடை என்ன செய்யணும்னு கேட்டால், இவன்கிட்ட ஒப்படைக்கணுமா. யார்கிட்ட, தோட்டத்துக்காரன்ட்ட. இந்த ஆட்டை நீ வச்சிக்க, அதில் பால் கறந்துக்க, அதில் உள்ள ஆதாயத்தை அடைஞ்சிக்க, அவன் திருப்பி தர்ற வரைக்கும். அவன் எப்போ உன் தோட்டத்தை பழைய கண்டிஷனில் தர்றானோ அப்போ நீ ஆட்டை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு நினைச்சாரான். அவர் தீர்ப்பளித்தாரான். இதைத்தான் அல்லாஹ் வந்து சுலைமானுக்கு ஞானத்தை கொடுத்தோம் என்று சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, இப்னு மசூதுடைய செய்தியாக இருக்குது. இதில் வந்து தாவூது நபி சொன்னதாக வரக்கூடிய தீர்ப்பும் சரி, சுலைமான் நபி சொன்னதாக வர்ற தீர்ப்பும் சரி, இது ஒரு அறிவீனமான ஒரு தீர்ப்பு தான். அவங்க இது தீர்ப்பு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்னு மசூத் அதை சொல்கிறாரு. இது ஒரு தீர்ப்பா, ஒருத்தனுடைய வயலில் போய் மேய்ஞ்சிருச்சின்னு சொன்னால் தாவூது நபி என்ன தீர்ப்பளிக்கிறாரு, என் வயலில் வந்து இன்னொருத்தனுடைய ஆடு மேய்ஞ்சிருச்சுன்னா ஆட்டை என்கிட்ட தந்துடணுங்கிறார். ஒரு ஆட்டுடைய விலை வந்து 20,000 ரூபா 30,000 ரூபா 15,000 ரூபா 20,000 ரூபா இருக்கும். மேய்ஞ்சது வந்து ஒரு நூறுரூவா அளவுக்கு மேய்ஞ்சிருக்கும். 100 ரூபா அளவுக்கு மேய்ஞ்சதுக்காக வேண்டி 20,000 ரூபா ஆட்டை கொண்டு கொடுக்க சொல்லலாமா? தாவூது நபி என்ன செய்கிறாங்க, உன் ஆட்டில் மேய்ஞ்சதுக்கு பொருளாதார கணக்கு உள்ள விஷயம் இது. வயலில் மேய்ஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது எவ்வளோ அதனால் இழப்பு ஏற்பட்டிருக்குமோ அந்த இழப்பு கூடுண்டு சாதாரண ஒரு ஒரு சொல்கிறதா இருந்தால் கூட ஒரு அறிவியல் என்ன தீர்ப்பளிப்பாங்க, எவ்வளோ இப்போ மேய்ஞ்சிருச்சு அவ்வளோ எவ்வளோ இப்போ அதுக்கு செலவு வரும் அந்த காசை கொடுத்துருப்பான். இதுதான் தீர்ப்பே தவிர ஆட்டையை பிடிச்ச அவன்கிட்ட கொடுக்குறா இருந்தால் அப்போ 500 ரூபாய்க்கு மேய்ஞ்சதுக்காக வேண்டி 20,000 ரூபா ஆட்டை கொடுக்க முடியுமா? அவர் அப்படி தீர்ப்பளிச்சிட்டாராம். இதுவும் சரியான தீர்ப்பு இல்லை, அப்படிலாம் தீர்ப்பு அளிக்க மாட்டாங்க. இவங்களாம் அந்த குரான் வசனத்துக்கு விளக்கம்ங்கிற பேரில் விட்டு அடிக்கிறது தான். அதே மாதிரி வந்து சுலைமான் நபி செஞ்சார், பயங்கரமான தீர்ப்பளிச்சுட்டார், அல்லாஹ் விலங்கு வைத்து விட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொல்கிறார். எப்படி ஒரு வயலை வந்து அழிச்சிருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணுமா, ஆட்டை வந்து இவன்கிட்ட கொடுத்துட்டு வயலை அவன்கிட்ட கொடுக்கணுமா, அவன்கிட்ட வளர்த்து ஆளாக்குற வரைக்கும். இதுதான் ஒரு தீர்ப்பா? ஒரு வழக்கு வந்துச்சுன்னா இதுதான் தீர்ப்பா? அவன் விவசாயி இழப்பீடு ஆச்சுன்னா இழப்பீட்டுக்கு எதாவது காசை கொடுத்துட்டு போப்பான்னு சொல்கிறத விட்டுவிட்டு என்ன இழப்பு அதுதானே கொடுக்கணும். ஆட்டுடைய மதிப்பு என்ன, வயலுடைய மதிப்பு என்ன? அப்போ 100 ஆடு சேர்ந்து ஒரு வயலில் மேய்ஞ்சிச்சுன்னு வைங்க, அப்போ 100 ஆட்டத்தை இவன்கிட்ட கொடுத்துட்றதா? இது என்ன மாதிரி தீர்ப்பு? இதை யாராச்சும் இந்த தீர்ப்பு உலகத்தில் இன்றைய காலத்தில் இப்படி சொன்னால் யாராவது ஒத்துக்குருவானா? ஒத்துக்கிற மாட்டான். இது எதை பற்றி சொல்லுதுன்னு நமக்கு நல்லா வழங்கு. ரசூல்லா ஒரு தீர்ப்பளித்தாங்கல்ல, அந்த தீர்ப்பை தான் சுலைமான் நபி அளிச்சிருப்பாங்க. ரசூல்லா நினைச்சிருக்காங்க, அதான் இரவில் மேய்ந்ததுங்கிற வாசகத்தை குரானில் வருது. இரவில் மேய்ந்தது குறித்து வழக்கு வரும் பொழுது சுலைமான் நபிக்கு தீர்ப்பை வழங்க வைத்தோம். அப்போ இரவு பகலுங்கிறத பார்த்து தீர்ப்பளிக்கணும் அப்படிங்கிறது தான் நஃபஷத்துங்கிற வார்த்தையெல்லாம் போடுறான். அப்போ இதில் ரசூல்லா என்ன தீர்ப்பு அளித்தாங்களோ அந்த தீர்ப்பை தான் சுலைமான் நபி அளித்திருப்பாங்க. ரசூல்லா என்ன தீர்ப்பு அளித்தாங்க? ஏப்பா மேய்ஞ்சது இரவுலையா பகல்லையா? இரவில் மேய்ஞ்சால் இரவுல கால்நடைகளை பாதுகாக்கிறது யார் வேலை? உன் வேலை. அப்போ நீ தவறு செஞ்சுருக்கிறாய். அப்போ எவ்வளவுக்கு அந்த நஷ்டம் வந்துச்சு அதை கொடுன்னு தானே சொல்லணும். ஆட்டையும் கொடுக்கணும். அவனுக்கு எவ்வளோ அந்த வயலில் இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறதோ 10,000 ரூபாய்க்கு இழப்பீடு ஏற்பட்டால் 10,000 ரூபாயை கொடு, 100 ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டால் 100 ரூபாயை கொடு. அப்போ எவ்வளோ இழப்பீடு ஏற்பட்டுச்சு அதைத்தானே கொடுக்கணும். எவ்வளோ இழப்பீடு பேசும் பொழுது ஆட்டையை பிடிச்சி கொடுக்குறங்கிற என்ன 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 கணக்கு அது? ஒரு ஒட்டகம் போய் ஒரு வயலில் மேய்ஞ்சிருச்சு. மேய்ஞ்சால் என்ன மேய்ஞ்சிருக்கேன், ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு எதை மேய்ஞ்சிருக்கேன். உடனே நீ ஒட்டகத்தை பிடிச்சி அவனை கொடுத்துட முடியுமா? இழப்பீடு தானே கொடுக்கணும். அப்போ இந்த வசனத்துடைய விளக்கம் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்ப்பளித்தாங்கல்ல அதான் விளக்கம். அதாவது ரசூல்லா என்ன தீர்ப்பளிக்கிறாங்க, அவர் இரவு பகலை பார்க்காம தீர்ப்பளிக்கிறார் தாவூது நபி. சுலைமான் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ராத்திரிலான மேய்ஞ்சிருக்குது அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு கால்நடைக்காரன் தானே தப்பு செஞ்சுருக்கிறான், இவன் என் ராத்திரியில் அவுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பளித்திருப்பார். அதனால் இந்த மாதிரி இழப்புகள் ஏற்படுத்தணும்னு சொன்னால், எந்த பகலில் ஏற்படுத்தினால் இழப்பீடு கிடையாது. பகலில் வந்து நம்ம வீடு ஆடமாட போய் இன்னொருத்தன் வயலில் மேய்ஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவன் இழப்பீடு கேட்க முடியாது. ஏன்? பகல் நேரத்தில் அவனுடைய வயலை பாதுகாக்கிறது அவனுடைய கடமை. இரவில் மேய்ஞ்சிருச்சுன்னு சொன்னால் இழப்பீடு அவன் கேட்கலாம். ஏன்? இரவில் எதுக்கிட்ட அவுத்து விட்ட, உன் கால்நடைகளை இதுக்கு இரவில் மேய விட்ற அப்படின்னு சொல்லி என்ன செய்யலான்னு கேட்டால், அது இழப்பீடு என்ன இழப்பீடு கேட்கணும், என்ன இழப்பு அதுதானே இழப்பீடாக கேட்கணும். இழப்பு வந்து 1000-ஆ இருந்தால் 1,00,000-ஆ கேட்க முடியும். 1000 ரூபா இழப்பாக இருந்தால் 1000 ரூபா தான் இழப்பீடு கேட்கணும். அந்த மாதிரி கொடுக்கணும் என்பது இழப்பீடு. அதே மாதிரி வந்து சில விஷயங்களுக்கு வந்து இழப்பீடே இல்லாமல் போயிடும். எப்படி இழப்பீடு இல்லை? இப்போ வந்து நம்ம ஒரு ஆடு வளர்க்குறோம், ஒரு மாடை வளர்க்குறோம். இந்த மாடு என்ன செஞ்சிருச்சுன்னா இன்னொருத்தர் போட்டு ஒரு முட்டி ஆளையை காலி பண்ணிடுச்சுன்னு வைங்க. நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு மாடு அடுத்தவனை முட்டி சாவடிச்சிருச்சு, அல்லது குடலை கிழிச்சு பிடிச்சி, அல்லது காயம் ஏற்படுத்திருச்சு, அல்லது கீழே தள்ளி மிதிச்சு பிடிச்சி, இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த மாட்டுக்காரன் நஷ்டஈடு கொடுக்கணுமா? இதெல்லாம் இழப்பீடு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் சொல்லணுங்கிற கதையெல்லாம் சொல்லுது. ஒரு கேட்ட கேள்விக்கு உரிய நான் இன்னும் வரலை. அப்போ இழப்பீடு என்பது எதுக்கெல்லாம் உண்டுன்னா, கால்நடைகளுக்கு கிடையாது. கால்நடைகள் மேயுதில் அதுக்கு தான் இழப்பீடு இருக்கிறது. கால்நடைகள் தாக்குதில் அதுக்கு இழப்பீடு கிடையாது. கால்நடைகள் வந்து அது வாயில்லா ஜீவன், அது வந்து ஒருத்தனை முட்டுனதுனால என்ன செய்ய முடியாது, அதையும் தண்டிக்க முடியாது, அந்த கால்நடைக்கு சொந்தக்காரனையும் செய்ய முடியாது, அந்த முதலாளியை கூட நாளைக்கு போய் முட்டுனது அதுக்கு என்ன அறிவு இருக்குது, வாயில்லா ஜீவன் தானே. அதை ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல் அஜிமாவு புகாரில் 6912வது ஹதீஸில் வருகிறது. அல் அஜிமாவு வாயில்லா ஜீவன்கள், அஜிமான வாயில்லா ஜீவன்கள், வாயில்லா ஜீவன்கள் வந்து ஜர்ஹுஹா ஜுபாரும், அவை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் வந்து இழப்பீடு இல்லாமல் விடப்பட்டுவிடும். இழப்பீடு கேட்கக்கூடாது. என் வீட்டு மாடு உங்களை வந்து முட்டிடுச்சுன்னு சொன்னால் இது கேஸ் கொண்டு வரக்கூடாது. மாடுன்னா முட்டை தானே செய்ய போடா, நீ கவனமாக போய்க்கணும்டா. மாடு முட்டை வருதுன்னா நீ கேர்ஃபுல்லாக ஒதுங்கி என்ன செய்யணும், போய்க்கணுமே தவிர மாடு முட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு மாட்டுக்காரன்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது, இழப்பீடு கேட்கக்கூடாது. மாடு மேஞ்சிருச்சுன்னு கேட்கலாம், அது எப்போ கேட்கலாம், இரவாக இருந்தால் பகலாக இருந்தால் கேட்கக்கூடாது, இரவாக இருந்தால் கேட்கலாம். முற்றது காயப்படுத்துறதுக்குலாம் என்ன கிடையாது, இழப்பீடு கிடையாது. ஒருவனுடைய கால்நடைகள் இன்னொருத்தனைக்கு வந்து சேதம் ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னால் வாயில்லா ஜீவன்கள் கிடையாது. அதே மாதிரி ஒல் வேறு ஜுபாரும், நம்ம ஒரு வீட்டில் ஒரு கிணறு தோண்டுவதற்காக வேண்டி கிணறு வெட்டும் தொழிலாளிகளை கொண்டாந்து வேலை வாங்குகிறோம். தோண்டிகிட்டு இருக்கும்போது பொத்துன்னு உளுந்து செத்து போயிட்டாங்க. நம்ம வீட்டு கிணறு தான், நம்ம வீட்டு கிணறை தோண்டும் போது அவன் செத்து போயிட்டான், அதுக்கு இழப்பீடு கிடையாது. ஏன், கிணறு தோண்டும் போது சாவுறதுங்கிறத இந்த இந்த இடத்துக்காரனுக்கு என்ன சம்பந்தம் அதில் இருக்குது. கிணறு தோன்றவன் தான் அது கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும், நம்ம கீழே விழுந்துருவோமா, அதுக்கு தகுந்த மண் கரெக்டாக இருக்குதா, சரியான முறையில் இருக்குதா, அவ்வளோ உயரத்துலேருந்து போய் இறங்குறோமா, சரியாக சாரம் போட்டிருக்கிறோமா, இதெல்லாம் பார்த்து செய்ய வேண்டிய வேலை யாருடைய வேலை, அந்த கிணறை தோண்டக்கூடியவனுடைய அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒல் பேரு ஜுபாரும், கிணறு தோண்டும் பொழுது ஏற்படுற இழப்புகளும் அது இழப்பீடு கிடையாது. ஒல் மாதினு ஜுபாரும், சுரங்கம் வெட்டுறோம், தங்க சுரங்கம் அந்த சுரங்கன்னு வெட்டி சுரங்கம் வெட்டி பூமிக்கு அடியில் உள்ள இதுகள்லாம் எடுக்கிறோம். அது எடுக்கும்போது சுரங்கம் இடிஞ்சு விழுந்து செத்துட்டான் 10 பேர்னு வைங்க, அப்போ அதுக்கு வந்து சுரங்கத்துடைய ஓனர்கிட்ட என்ன செய்ய முடியாது, இழப்பீடு கேட்க இயலாது. அதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸு புகாரில் 6912வது ஹதீஸில் இருக்கிறது. இது எல்லாமே வந்து எது எதுக்கெல்லாம் இழப்பீடு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம ஆட்டுனால இழப்பீடு வந்தால், நம்ம மாட்டுனால இழப்பீடு வந்தால், அந்த ஆட்டுனால் வந்து காயங்கள் போன்றவை ஏற்பட்டால் என்ன விஷயம், பயிர்களை சேதப்படுத்தினால் என்ன விஷயம்னு சொல்லி அதுக்கெல்லாம் என்ன இருக்குது, மார்க்கத்தில் எல்லாத்துக்குமே தெளிவு இருக்கிறது. அதே நேரத்தில் இப்போ கேள்வி கேட்ட கேள்விக்கு வருவோம். இவர் சொல்லக்கூடிய என்னட்டா சிறுவர் விஷயத்தை சொல்கிறார். இந்த இழப்பீடு எல்லாமே வந்து எதுக்குன்னு கேட்டால் பெரிய ஆட்களுக்கு உள்ளது தான். கேள்வி கேட்டவருடைய கேள்வி என்னென்னு கேட்டால் சிறுவர்கள் அடித்து கொள்கிறார்கள். ஒரு சிறுவன் இன்னொரு சிறுவன் மண்டையை அடிச்சுவிட்டான், அவன் கோமாவுக்கு போயிட்டான், அல்லது காயம் அடைஞ்சிட்டான், அல்லது செத்தே போயிட்டான், ஏதோ ஒன்று ஏற்பட்டுச்சுன்னு வைங்க. அப்போ இந்த சிறுவன் அந்த சிறுவனை கொலை செஞ்சான், தவறுதலாக கொலை செஞ்சானோ வேணும்னு கொலை செஞ்சானோ சொல்ல முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால் ரசூல்லா சொல்கிறாங்க, ருஃபியால் காலமும் அன் சலாசத்தின், 3 பேரை விட்டு பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. பேனான்னு என்னது, குற்றங்களை எழுதுவோம்ல, எழுதாமல் உயர்த்தப்பட்டுருச்சு, பதிவு செய்யப்படாதுன்னு அர்த்தம். ருஃபியால் காலமும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டதுன்னா என்ன அர்த்தம்னா ரெக்கார்ட் ஆக்கப்படாதுன்றான்ல ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ ருஃபியல் காலமும் பேனா உயர்த்தப்பட்டு விடும், அன் சலாசத்தின் 3 நபர்களை விட்டும் பேனா உயர்த்தப்பட்டு விடும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த குற்றங்களை ரெக்கார்டு செய்வது கிடையாது, பதிவு செய்ய அல்லா பதிவு செய்ய மாட்டான், மலக்குகளும் பதிவு செய்ய மாட்டாங்க. அந்த 3 பேர் யாருன்னு கேட்டால் அணி நாயிமி ஹத்தா எஸ்தைக்கில், தூங்குறான்ல அவன் வந்து முழிக்கிற வரைக்கும் அங்கே பேனாவை தூக்கி உயர்த்தப்பட்டுரும். தூங்கிக்கிட்டு இருக்கிறான், தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கையை தூக்கி பக்கத்தில் உள்ள ஆள் மேலே அப்படி போடுறான், கழுத்தில் போட்டு செத்து போயிட்டான். இவன் எதாவது கேள்வி கேட்க முடியுமா, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒன்று மிதித்து தள்ளுறான். அப்போ இவன் வந்து வேணடு மிதிச்சான்னு சொல்லுவீங்களா? தூக்கத்தில் ஒருவன் செய்யக்கூடிய காரியங்கள் என்னத்தை செஞ்சாலும் சரி, அவன் செய்யவில்லை, அவன் விளங்கி செய்யவில்லை, அது இன்னுதான் செய்கிறோம் என்று அவன் புரிந்து செய்யவில்லை. அப்படி இருக்கிற காரணத்தினால தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் என்ன செஞ்சாலும் சரிதான், அது பதிவு செய்யப்படாது, அல்லாவிடத்திலும் பதிவு செய்யப்படாதுன்னா துன்யாவிலையும் கிடையாது. தூக்கத்தில் இருக்கும்போது நடந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு வந்து இழப்பீடு கிடையாது, அல்லாட்டையும் குற்றம் கிடையாது. இப்படி கையத்துக்கு போட்டான், மூக்கு உடைஞ்சி போச்சு, தூக்கத்தில் பக்கத்தில் உள்ள ஆள் மேலே கையத்துக்கு போட்டான், அந்த கை மூக்கில் பட்டு மூக்கு உடைஞ்சி ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. இவன் என் மூக்கை அடித்து விட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவன் தூங்குனானா என்பதை ஆதாரத்தோடு என்ன செய்வாங்க, அதை ஆய்வு செஞ்சு முடிவு எடுப்பாங்க. தூக்கத்திலலாம் இது நடந்தது என்று சொன்னால் அதுக்கு இதுக்கு என்னப்பா செய்கிறது? தூக்கத்தில் உள்ள எப்படி தண்டிக்கிறது? ஒன்றும் கிடையாது, இழப்பீடுங்க. வேணால் அரசாங்கம் என்ன செய்யலாம், பாதிக்கப்பட்டிருக்கானு ஏதாவது ஜக்காத்துலேருந்து கொடுக்கலாம், அது விரும்புனா கொடுக்கலாம். சட்டப்பூர்வமாக அதுக்கு கிளைம் பண்ண முடியுமான்னா முடியாது. நம்மளா விழுந்து மூக்கு உடைச்சிட்டா யார்கிட்ட போய் வாங்குறது? மூக்கு உடைஞ்சது நமக்கு பாதிப்பை தெரிஞ்சாலும் நம்மளா குப்புற விழுந்து நம்ம மூக்கு நம்மளை உடைச்சிக்கிட்டோம்னா யார்கிட்ட போய் இழப்பீடு வாங்குவோம்? அப்படி நினச்சிட்டு போயிட வேண்டியதான். தூக்கத்தில் ஒருத்தன் செய்யக்கூடிய காரியமும் நீனாக தவறுதலாக செய்யக்கூடிய காரியமும் சமமானது தான். அதனால் 3 பேருக்கு உயர்த்தப்பட்டதில் ஒன்று யாருன்னு கேட்டால் அணி நாயுமே ஹத்தா எஸ்தைக்கில், தூங்குறவன் முடிக்கிற வரைக்கும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. அப்புறம் அணில் முபுத்தலா ஹத்தா எபுர, பைத்தியம் பிடிச்சிருக்கான்ல, பைத்தியக்காரன் பைத்தியம் விலகிற வரைக்கும் ரெக்கார்டு செய்யப்படாது. ஒருத்தன் கிறுக்கன் ஒரு அளவுக்கு அறுவாள் அடுத்த வெட்டி கொண்டு விட்டான், வேணும்டே கொள்கிறான், வேணும்டே இதில் வராது, வேணும்டா மனசால் நினச்சா தானே வரேன், அவன் என்ன செய்யணும்னு தெரியாது. ஒரு கிறுக்கு பையன் ஒரு ஆளை கொலை பண்ணி விட்டான், அல்லது மண்டையை உடைச்சி விட்டான், அல்லது வேறு என்னதே செஞ்சு விட்டான். இவனுக்கு அல்லாட்ட குற்றவாளியா அல்ல, ரெக்கார்ட் பண்ண மாட்டான். இவனே கொலை செஞ்சான், வேணும்னு கொலை செஞ்சான் என்றும் பதிவு செய்யப்படாது, தவறுதலாக கொலை செஞ்சான் என்றும் பயப்படாது. எப்படி நீங்கள் நின்றுட்டா இருக்கிற ஒரு பாறை உருண்டு உங்கள் மேலே உளுந்து காயம் ஏற்பட்டால் அது பாறை மேலே குற்றம் சொல்லுவீங்களா? பாறையும் பைத்தியமும் ஒன்று தான். இந்த பைத்தியக்காரன் உங்களை ஏதாவது செஞ்சுட்டான்னு சொன்னால் ஒரு பாறை உளுந்துச்சுன்னு நினச்சிட்டு போங்க. ஒரு பாறை விழுந்து உங்கள் மண்டை உடஞ்சிருச்சுன்னா பாறைகிட்ட நஷ்டம் எடு கேட்பீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க? பாறைக்கு அறிவு இல்லை, பாறை விளங்கி அதை செய்யலை. அதான் இவனுக்கு கிறுக்கனை தானே, கிறுக்கனாக இருக்கிறான், அவன் என்ன செய்யணும்னு அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி அவனே கூட தன்னை மாயத்துக்கிறான், 100 அடி உயரத்துலேருந்து தொகுனுக்கு சேர்த்து போயிடுவான். இவ்வளோ 100 அடியில் இருக்கிறமே நம்ம உழுவக்கூடாதுன்னு அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி உள்ளவனாக இருக்கும் பொழுது அவங்ககிட்ட என்ன செய்ய முடியாது, எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்போ அது 2வது ஆள். 3வது வாணி சபி ஹத்தா எக்குப்புற, சிறுவர்கள் பெரியவராகிற வரைக்கும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. சிறுவராக இருக்கும் பொழுது மண்டையை உடைச்சாலும் சரி, காயை ஏற்படுத்தினாலும் சரி, உயிரிழப்பை ஏற்படுத்தினாலும் சரி, சண்டையில் வேணும்னு போய் அடித்தாலும் சரி தான். சிறுவன் வேணும்னு அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? வேணும்னே போய் சிறுவன் அடித்தாலும் சரி தான், அல்லாட்ட உயர்த்தப்பட்டுருச்சு, ரெக்கார்டு கிடையாது. இந்த சிறுவன் இவனை அடித்தான், அல்லா பதிவு செய்ய மாட்டான். ஏன் பதிவு செய்ய மாட்டான்? சிறுவன்கிறவனுக்கு அந்த அந்த முதிர்ச்சி வரலை. இன்னும் முதிர்ச்சியை வந்த பிறகு தான் தொழுகை நோம்பு கடமையாக்கலை அல்ல, தொழுகை நோம்பு போன்ற வணக்கங்களே யாரும் கடமை இல்லை, சிறுவருக்கு கடமை கிடையாது. அதுக்குரிய முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் அவனுக்கு கடமையாகும். அதனால் அணி சபி ஹத்தா எக்குபுற, சிறுவன் பெரிய ஆளாகிற வரைக்கும் அவனுக்கும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டதுன்னு வந்துருச்சு. இப்போ இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிறுவர்களுடைய சண்டைன்னு சொல்கிறீங்க. சிறுவர்களுடைய சண்டையில் ஒருத்தனை அடிச்சிட்டாலும் என்ன செஞ்சாலும் சரி, அதுக்கு என்ன இல்லை, தண்டிக்கவும் முடியாது, இழப்பீடும் கிடையாது. ஏன்னு கேட்டால் அது அவங்க ஒரு ஒரு பைத்தியக்கார மாதிரி உள்ள நிலையில் உள்ளது தான். அது வேணும்னு செய்கிறதுக்கு தான் குற்றம் பிடிக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இதுக்கு ரிலேட்டிவாக இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. அபுதாவுதில் 4399வது ஹதீஸில் ஒரு பைத்தியக்காரி ஒருத்தி உமரின் ஆட்சி காலத்தில் ஒரு மெண்டல், அந்த மெண்டல் பெண் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு விபச்சாரம் பண்ணிட்டாங்க. ஒரு மெண்டலும் இன்னொருத்தன் சேர்ந்து விபச்சாரம் பண்ணிவிட்டாங்க. அப்போ ரசூல் உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கைமயமாக மாட்டின உடனே அதை பிடித்து அவங்களுக்கு தண்டிக்கிறதுக்கான ஒரு தீர்ப்பை உமர் வழங்குறாரு. அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் அலி என்ன செய்கிறாரு, நீங்கள் செஞ்சது சரியில்லை, இப்படி செய்யக்கூடாது, தீர்ப்பளிக்கக்கூடாது, ரசூல்லா சொன்ன உங்களுக்கு தெரியாதா என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸு இந்த 3 பேருக்கும் கேள்வி இல்லைன்னு வந்திருக்கிறது. இவன் மெண்டலாக இருக்கிறா, மெண்டலாக இருக்குமே என்ன விசாரம் பண்ணிட்டாங்கிறீங்க, அவனை தண்டிங்க, நாம்பளைய தண்டிங்க, இவளை எப்படி தண்டிப்பீங்க பைத்தியக்காரியை? அப்போ பைத்தியக்காரிகளுக்கு தண்டனையில் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள இந்த ஹதீஸை எடுத்து காட்டுறாரு. எடுத்து காட்டணும்னு உமரில் நினச்சிட்டாங்க, அல்லாஹ் அக்பர், நல்ல வேலைக்கு நான் தெரியாத தப்பு பண்ண பார்த்துட்டேன், சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றிட்டேன் என்று அலிட்ட சொல்லி அந்த பெண்ணை தண்டிக்காமல் விட்டு விட்டார்கள்ங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. இதில் உமருடைய செயலாக இருந்தாலும் அந்த ஹதீஸுடைய அர்த்தம் இதுதான் அவங்களுக்கு வழங்குதில்ல. ஒரு ஹதீஸை அலி சொன்னோன்னு என்ன செய்கிறார் அவர், அது கட்டுப்படுறாரு. அப்போ சிறுவர்கள் சண்டையில் யார் எதை செஞ்சுருந்தாலும் சரி தான், அதுக்காக வேண்டி என்ன இல்லை, அதை தண்டிக்க முடியாது. சிறுவர்னா என்ன, அது ஒரு வழங்கணும்ல, சிறுவர்களுக்கு அது என்ன கணக்கு என்று கேட்டால் அதில் வந்து ரெண்டு விதமான கணக்கு இருக்குது. ஒன்று வந்து வயதை கொண்டு சிறுவருங்கிறத தீர்மானிக்கிறது, இன்னொன்று வந்து அவங்களுடைய செக்ஸை வச்சுக்கிட்டு அந்த உணர்வை வைத்து கொண்டு அவங்கள என்ன செய்கிறது, அதாவது தாம்பத்தியம் நடத்துகிற தகுதி அடைஞ்சிட்டானா, செக்ஸ் வைக்கிற ஒரு தகுதியை அடைஞ்சிட்டானா, அந்த வயசு அடைஞ்சிட்டானா என்கிற வகையிலையும் வந்து சிறுவருங்கிற விஷயத்தை என்ன செய்கிறது, புரிந்து கொள்வது. அப்போ வந்து இதுக்கு உள்ள ஆதாரம் என்னென்னு கேட்டால் இப்னு உமர் சொல்கிறாங்க. இப்னு உமர் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் வருகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, உஹது போர் நடக்கிறது. உஹது போரில் வந்து ஆள் சேர்க்குறாங்க, யாரெல்லாம் உஹது போருக்கு வர்றீங்கன்னு கேட்குறாங்க. இப்னு உமரும் வந்து நிற்கிறாரு, நானும் வர்றேங்கிறாரு. அப்போ இவருக்கு வயசு 14. அவரே சொல்கிறார், ஆனால் இப்னு அர்பா அஷரத்தை சனா, நான் ஒரு 14 வயசுக்காரனாக இருந்தேன், 14 வயசாக இருக்கும்போது நான் உஹது போரில் நானும் வர்றேன்னு போகிறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலம் யுஜுசினி, எனக்கு அனுமதி தரவில்லை, உஹது போரில் நீலாம் வரக்கூடாது, சின்ன பையன்லாம் ஓடுன்ட்டாங்க. அப்போ வந்து இந்த 14 வயசில் உள்ள ஒரு ஆளெல்லாம் ரசூல்லா வந்து சின்ன பையன்னு கருதியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது வாரதனி யோமல் ஹந்தக், அகல் போரில் என்னை கொண்டே நான் நிப்பாட்டினேன், என்னை நிப்பாட்டினாங்க. அகல் போர் அடுத்த வருஷம் நடக்கிறது, உஹது போருக்கு மறு வருஷம் அகல் போர் வருது. அகல் போர் வரும் பொழுது வனபுனு ஹம்சா ஷரத்தை சனா, எனக்கு அப்போ 15 வயசு. 15 வயசாக இருக்கும்போது நான் அகல் போரில் கலந்துக்கிறேன் அப்படின்ற உடனே ஃப அஜாசனி, ரசூல்லா எனக்கு வந்து அனுமதி அளித்தார்கள் அப்படின்ற சொல்லி இந்த ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் வருகிறது. அப்போ இதில் இந்த ஹதீஸ் அவ்வளோதான் ஹதீஸு. இந்த ஹதீஸு கீழே விளக்கமாக வரும்போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர் ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த ஹதீஸின் அடிப்படையில் சிறுவர் பெரியவருக்கான அளவுகளை நம்ம இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 14 வயசு வரைக்கும் சிறுவன், 15 வயதானால் சிறுவன் இல்லை என்று எடுத்துக்கொள்ளணும்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் முடிவெடுத்தான்னு வருகிறது. இதை வச்சுக்கிட்டு 15 வயசுக்கு கீழே உள்ளது சிறுவன், 15 வயசுக்கு கீழே இருந்தால் என்னது, அவன் சிறுவன் என்ற கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு அதிகமான அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இது வந்து ஒரு போதுமான ஒரு அளவுகோல் கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டால், உஹது போர் என்பது வந்து போர்க்களத்தில் போய் சண்டை போடக்கூடியது வந்து உஹது போர். ஹந்தக் போர் என்பது அது எங்கேயும் போகிறதுக்கு வேலையே இல்லை. ஹந்தக் போருங்கிறது என்னது, அகழ்போர். அகழ்போர்னால் என்ன அர்த்தம்னா, மதீனாவில் உள்ளவங்க மதீனாவில் தான் இருப்பாங்க, மதீனாவில் உள்ளூரில் தான் இருப்பாங்க. அவங்க அகலை வெட்டிடுவாங்க, ஒரு பெரிய குழி தோண்டி இணைஞ்சிருவாங்க, ஊரை சுற்றி வெட்டிடுவாங்க. எதிரிகள் வந்து வர முடியாமல் அதை தடுத்துரும். அப்போ இவங்க உள்ளே தான் இருப்பாங்க. உள்ளே இருந்து செய்கிற ஒரு விஷயத்துக்கு அகழ்போர் என்பது. இந்த அகழ்போருக்கு வந்து சின்னவர்களும் ஈடுபடலாம், கல்லை விட்டு கூட எரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களால என்ன செய்யலாம். களத்தில் இறங்கி போராடுதல் என்பது இந்த அகல் போருக்கு வராது. உகது போர்னால் வாள் எடுக்கணும், கத்தி எடுக்கணும், கிட்ட போகணும், நம்ம வாள் வீசணும், அவன் கொள்ளுவான், அப்படி பல விஷயங்கள் உள்ளதாக்கும் உகது போர். மற்ற போர்கள் எல்லாம் அந்த எல்லா போர்கள்லையும் அகல் போர் என்பது வித்தியாசமானது. அகல் போரில் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே செய்யக்கூடிய ஒரு, அவங்க முற்றுகையிடுறாங்க, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது இவர்கிட்ட என்னத்துக்கு ரசூல் அனுமதி கொடுத்துருப்பாங்க. 14 வயசு போய் நானும் அகல் போரில் கலந்துக்கிறேன், நாங்கள் போரே கிடையாது, இவர் உள்ளுக்கு தானே இருக்க போகிறாரு, இருந்துக்கப்பான்னு இருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, போரில் கலந்துக்கிற அளவுக்கு அனுமதி கொடுத்தாருன்னு எடுக்க முடியாது. அகல் போர் இல்லாத வேறு போருக்கு சொல்லியிருந்தா வேண்டுமானால், போருக்கு பயணப்படுவது, போருக்கு அழைத்து செல்வது, ஆயுதம் தூக்குவது, எதிரிகளோட போராடுவது எல்லாமே வேறு வேறு போர்களெல்லாம் இருந்திருக்கும். இந்த அகல் போரில் வந்து போருங்கிறது என்னது, அவங்க வெளியே, நம்ம உள்ளே இருந்து கொண்டு என்ன செய்வாங்க, அம்பு எய்வாங்க, சின்ன பிள்ளைகளோட கல்லை விட்டு எறிவாங்க. அதெல்லாம் வந்து போருக்கு அனுமதிச்சாங்கன்னு என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள இயலாதுங்கிற கருத்தும் சில அறிஞர்கள் வைக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு அளவை எடுத்துக்கிற முடியாது. ஆனால் 14 வயசுல கிடையாதுன்னு எடுத்துடலாம். அதிகபட்சம் 15ன்னு எடுக்கிறதுக்கு இந்த ஹந்தக்கு போரை காட்ட முடியாது. 15ல் அவர் என்கிட்ட அகல் போருக்கு நான் வந்து என்னை நிப்பாட்டினார்கள், எனக்கு அனுமதி கொடுத்தார்கள்னா அவர் அங்கே தானே இருக்கிறாரு, ஊருக்குள்ளே போருக்கு எங்கேயே கூட்டிகிட்ட போனாங்க அவரை, அவர் மதினாவுக்குள்ளே தான் இருக்கிறாரு, அகல் போருக்கு நான் கலந்துக்கிறேன்னா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்களே தவிர இது வந்து போருக்கு அழைச்சிக்கிட்டு போகிற ஒரு விஷயம் வரல. ஆனால் 14 வயசில் உள்ள வந்து சின்ன பையனாங்கிறது கன்ஃபார்ம். 15 வயசுங்கிறது பெரிய ஆளாங்கிறது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. இதிலேருந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கிறது. அதை விட நமக்கு என்ன பார்க்கணும்னு கேட்டால் 24வது சூறாவில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தங்களுடைய அலங்காரங்களை யார்கிட்டையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பட்டியல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பட்டியலை சொல்லும் பொழுது சிறுவர்களையும் அதில் சொல்கிறான். அவித்துஃபுலி, சிறுவர்களை தவிர சிறுவர்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய அலங்காரமாக இருந்துக்கிறலாம். எந்த மாதிரி சிறுவர்கள்? அல்லதீன லம் யல்ஹரு அலா அவுராத்தி நிசா, பெண்களுடைய மறைவிடங்கள் பற்றி புரிந்து கொள்ள மாட்டார்களே, அந்த செக்ஸுடைய நாலேஜ் இருக்காதே, அந்த மாதிரி சிறுவர்களாக இருந்தால் அவங்க முன்னாடி நீங்கள் அலங்கரித்து இருப்பது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அவனுக்கு அந்த செக்ஸ் ஃபீலிங் வராது. அந்த ஒரு பருவத்தில் உள்ளவன் என்ற காரணத்தை அல்லாஹ் சொல்லி இவர்கள் மத்தியில் நீங்கள் அலங்கரித்து கொள்ளலாம். பெண்கள் வந்து அந்நிய ஆண்கள் முன்னாடி அலங்கரிக்கக்கூடாது. பாப்பாவுக்கு முன்னாடி அலங்கரிக்கலாம், கணவனுக்கு முன்னாடி அலங்கரித்து கொள்ளலாம், மாமனாருக்கு முன்னாடி அலங்கரித்து கொள்ளலாம், அண்ணன் பிள்ளைங்களுக்கு முன்னாடி, தம்பி பிள்ளைங்களுக்கு முன்னாடி, அக்கா பிள்ளைங்களுக்கு முன்னாடி, அண்ணனுக்கு முன்னாடி, தம்பிக்கு முன்னாடி, தாய் மாமனுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் அலங்கரிச்சுக்கிறங்க. அந்த லிஸ்ட்டில் எல்லாம் யாரையும் சொல்கிறான்னு கேட்டால் அவித்துஃபுலி, சிறுவர்கள். சிறுவர்களுக்கு என்ன அளவு கொடுக்குறான்ல? வயசை கொண்டு அளவு கொடுக்கல. அல்லதீன லம் யல்ஹரு அலா அவுராத்தி நிசா, பெண்களுடைய மறைவிடங்கள் குறித்து புரிதல் இருக்காது. பொம்பளை பார்த்தோன்னு ஒரு ஈர்க்கப்படுவான்ல, ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு ஆண் வந்து ஈர்க்கப்படுவான். ஈர்க்கப்படுறது வந்து அதுக்குரிய வயசு வந்தால் தான் ஈர்க்கப்படுவான். அந்த அந்த நிலைமை வந்துருச்சா என்று என்ன செய்யணும் பார்க்கணும். அந்த வரைக்கும் வந்து அவன் சிறுவன் தான். அப்போ சிறுவன் என்பது வந்து அந்த செக்ஸ் ஃபீலிங்கு வந்துருச்சாங்கிறத வச்சு தான் முடிவு செய்யணும். அது 18 வயசு வந்து கூட வராமல் இருந்தாலும் இருக்கலாம், 16 வயசில் கூட வராமல் இருக்கலாம். செக்ஸ் ஃபீலிங்கிற ஒரு அடிப்படையை வைத்து தான் என்ன செய்யணும், அதை முடிவு செய்யணும். அந்த மாதிரி சிறுவர்களாக இருந்தால் அவங்க முன்னிலையில் நீங்கள் அலங்கரிக்கிறது, ஏன்னா அலங்கரித்து அவனுக்கு ஒன்று வராதுல்ல. நீங்கள் அலங்கரிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை பார்த்து அந்த அந்த பையனுக்கு ஆசை வராது. ஏன்னாட்டா அவனுக்கு அந்த அந்த இன்னும் அந்த பருவத்தை அடையலை. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 24, 31 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 24, 59 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒய்தா பலகல் அத்துஃபாலுபின் குமுல் ஹுல்ம, உங்களில் சிறுவர்கள் வந்து ஹுல்முன்னா கலிதம் அடைதல், பருவம் அடைதல், அந்த இதை அந்த வயசை அடையும் பொழுது ஃபல் எஸ்தாதீனும் கமஸ்தாத நல்லதீனும் என் கபலிகும், அதுக்கு முந்தி உள்ளவர்கள் எப்படி அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே வருவார்களோ அப்படித்தான் சிறுவர்கள் வரணும். எப்போ வரணும்? ஹுல் ஹுல்முன்னு சொன்னால் அதாவது விந்து வெளிப்படுதல், அந்த பருவம் அடையணும். எகத்திலாம்ங்கிறாங்கல்ல, அந்த பருவம் அடைஞ்சால் அவங்க பெரிய ஆளுக்கு கணக்கில் வந்துடுவாங்க. அப்போ இந்த வயசை வச்சுக்கிட்டு செய்கிறது, போருக்கு உள்ளதை வச்சுக்கிட்டு அதை முடிவு செய்வதை விட அல்லாஹ் எதை சொல்கிறான்னு கேட்டால் ஒன்று கலிதம் அடைதல்ங்கிறத ஒன்று சொல்கிறான், இன்னொன்று வந்து பெண்களுடைய மறைவிடங்களை பற்றி புரிந்து கொள்ள மாட்டார், அதை செக்ஸாக பார்க்க மாட்டாங்கல்ல. அந்த ஒரு பெண் நல்லா அழகாக இருக்கா, நம்ம அனுபவிக்கணும் அப்படி நினைக்கணும்ல, அந்த கணக்கில் வராதவர்கள் எல்லாம் சிறுவர்கள் தான். அப்போ சிறுவர்களுக்கு வந்து இந்த கணக்கில் எடுத்துக்கொள்வது தான் சிறந்தது. இதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டால் நவீனாக அதுக்கு அந்த அந்த காலத்து முறையில் சொல்லுவாங்க கிதாபுகளில். இப்போ சயின்ஸில் அது இருக்கான்னு எனக்கு தெரியலை. அந்த சிறுவர்களுடைய அந்த மர்ம உறுப்பை சுற்றி முடிகள் முளைத்திருக்கும் என்று சொன்னால் அவன் அந்த பருவத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னு என்ன செய்வாங்க. அந்த காலத்தில் அது அப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியலை. அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க கிதாபுகளில். இதை வச்சு என்ன செய்யலாம், அவன் வயசுக்கு வந்துட்டான் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் ஆக்கலாம்னு கூட இன்றைக்கி இது ஒரு கேஸுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த பையன் வந்து பருவம் அடைஞ்சிட்டானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். மெடிக்கல் ரீதியாக டெஸ்ட் பண்ணி இவன் அந்த நிலையை அடைஞ்சிட்டானா என்று இப்போ இந்த காலத்துக்குள்ள, அந்த காலத்தில் அது அப்படி வச்சுக்கிட்டாங்க. மர்ம உறுப்பை சுற்றி அந்த முடி முளைச்சிருச்சுன்னு சொன்னால் அவன் வந்து பருவம் அடைஞ்சிட்டான், முடி வளரன்னா அவன் பருவம் அடையலை, பருவம் அடையிறதுக்கு அதுதான் அளவுகோடு என்று அவங்க அந்த காலத்தில் ஒரு முறையை வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் ஒரு முறை ஏற்கத்தக்க ஒரு முறையாக இருந்திருக்குது. இப்போ அது ஏற்கிறாங்களா இல்லையான்னு தெரியலை, அது ஓரளவுகளான்னு தெரியலை. ஆனால் நம்ம என்ன பார்க்கலாம்னு கேட்டால் இவன் வந்து அந்த செக்ஸ் ஃபீலிங்கில் உள்ள ஒரு பருவத்தை அடைஞ்சிட்டானா, ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவளோட நம்ம தனிமையாக இருக்கணும், அவளோட நம்ம சந்தோஷமாக இருக்கணும், இவ பொம்பளை நம்ம ஆம்பளை அப்படிங்கிற லெவலுக்கு வந்து விட்டான் என்று சொன்னால் அது 15 இருக்கலாம், 16 இருக்கலாம், 17 கூட இருக்கலாம். அந்த நிலைமையில் வந்து ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும்ல. பருவமடை பெண்கள் கூட பருவம் அடைகிறது ஒரே மாதிரி வயசாக இருக்கிறது, வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா? அதனால் அதை வச்சு தான் பண்ணணும். அப்போ சிறுவருங்கிற ஒரு நிலையில் உள்ளவர்களுக்கு என்ன கிடையாது, என்ன செஞ்சாலும் அதுக்கு இழப்பீடு கிடையாது, கொலையே நடந்தாலும் சரி இழப்பீடு கிடையாது என்பது தான் ஒரு சரியான விஷயம்.